தண்ணீர் தட்டுப்பாட்டால் தமிழ்நாடே தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் திருச்சியில் பாயும் காவிரி மற்றும் உயக்கொண்டான் ஆறுகளில் கழிவுகள் கலந்து ஆற்றையே மாசுபடுத்துகின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இருக்கிறார் கேட்கலாம் மகேஸ்வரன் திருச்சியுடைய திருச்சியின் திருச்சி திருச்சியை இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகளுக்கு காவிரி ஒரு வாழ்வாதாரம் அதேபோல் கொள்ளிடம் இப்போ உயக்கொண்டான் இந்த நீர்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இல்லாத நிலை தண்ணீர் இல்லாமல் கழிவுகள் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத செய்தி தொகுப்பை நம்ம இன்றைய நாள் முழுவதும் பார்த்துட்டு வந்தோம் என்ன சூழல் ஏற்படுகிறது ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது சிபி திருச்சி மாநகரத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிற ஆறு ராஜராஜ சோழனுடைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்டது இந்த ஆட்டிலும் இந்த கரையோரத்தில் குடியிருப்புகள் மருத்துவமனை கழிவுகள் மாநகராட்சியினுடைய கழிவுகள் எல்லாம் நேரடியாக இந்த ஆற்றிலே கொட்டப்படுகிறது இது ஒரு கட்டத்திலே திருச்சியினுடைய கூவமாக மாறிவிடுமோ என்கிற ஒரு பெரும் அச்சம் இந்த பகுதி மக்களிடையே ஏற்பட்டிருக்கு எப்படி கழிவுகள் கலக்குது என்னன்னு சொல்லி இந்த பகுதி மக்களிடையே கேட்கலாம் இந்த பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி நகரை சேர்ந்த பசிர் இருக்காங்க இந்த எவ்வளோ அப்படி கலந்துகிட்டு இருக்கு குடியிருப்பு வாசிகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பாதிப்பு இருக்கு பல ஆண்டுகளாக இங்கே நிறைய குப்பை கூலங்களை கொட்டி ரொம்ப மாநகராட்சியே வந்து சாக்கடை இதில் கலந்து கொடுது அவங்க தூய்மை இந்தியான்னு பேருக்கு தான் இருக்காங்களே தவிர குப்பைங்களை கூலங்களை கொட்டுறது அங்கேருந்து மாட்டுக்கறி அறுத்து அங்கே மா மாசிங்கம்பேட்டையிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர்லாம் இங்கே தான் வந்து சேருது அதனால் கொசுக்கடி தொல்லை துயரங்கள் பொதுமக்களுக்கு நோயை உண்டாக்குறாங்க இங்கே கண்டெய்னரில் குப்பையெல்லாம் எடுத்து கொட்டிட்டு போனாங்க இப்போ கண்டெய்னர்லாம் வைக்காதனால இதை கொடுத்து குடியிருப்பு ஆசையில போய் மாநகராட்சியில் சொன்னீங்களா அவங்க எதுவும் நடவடிக்கை எடுத்துருக்காங்களா எத்தனை தரம் கமிஷனர் எல்லாம் இங்கே வந்திருக்காரு வந்தால் அவர் பார்த்துட்டு கண்ணு காணாமல் ஓடுறாரு இங்கேருந்து பயந்துக்கிட்டு ஜனங்களுக்கு துணை எங்கள் கபிசியப்புற ஆணையாளர் வர்றாரு பார்த்துட்டு ஓடிடுறாங்க பயந்துக்கிட்டு அதனால் அந்த மகதி மக்களுக்காக இன்றைக்கி நியூஸ் சேனல் பதினெட்டில் இந்த பெயிலையும் கடுமையான வெயில்லையும் வந்து எங்களுக்காக குரல் கொடுத்து அவங்கள முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால வந்து எங்களுக்கு நல்ல நேரத்துல இந்த இதை நீங்க எடுத்து ஆகாச தாமரை இதெல்லாம் எடுத்துட்டா இதுல பொதுப்பணித்துறைக்கும் பங்கு இருக்கு அவங்களும் வந்து லஷ்கர்னு ஒருத்தரை போட்டு அடிக்கடி செக் பண்ணுவாங்க அந்த லஷ்கர் எல்லாம் இப்ப கிடையாது உடனடியா போட சொல்லுவாங்க எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க குடியிருப்பு வாசியினுடைய ஆதங்கத்தை கேட்டிங்க ஏன்னா ஒரு ஆண்டு கணக்குல கழிவு இந்த பக்கம் கொட்டப்பட்டிருக்கு எக்னோர் அமைப்பை சேர்ந்த மோகன் நம்மோடு இருக்காங்க இப்ப கழிவுநீர் நீர் தொடர்ச்சியா கொட்டப்படுறத பாக்குறீங்க மாநகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் நிதிகள்லாம் ஒதுக்குறதா பலமுறை முறை சொல்றாங்க ஆனாலும் வந்து கழிவுகள் இப்படி இருக்கு துர்நாற்றமா இருக்கு சுகாதார கேட்க இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் ஸ்மார்ட் சிட்டியில் வந்து சுகாதாரமுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போ மாநகராட்சியை பொறுத்த மட்டும் பாதாள சாக்கடை திட்டம் போயிட்டு இருக்கு பாதாள சாக்கடை திட்டம் பிரியாரிட்டிங்கிற எங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதியில் கொடுக்கணும் காரணம் என்னென்னா இந்த பின்பகுதியில் இருக்கிற எங் எதுலையுமே பாதாள சாக்கடை இல்லை பல ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு பகுதியில் பாதாள சாக்கடை கொண்டு போகிற திட்டத்தை முன்னுரிமை கொடுத்து உடனடியாக இந்த பகுதிக்கு கொண்டு வரணும் ஒன்று ரெண்டாவது இந்த பகுதியோட அக்கறையில் இருக்கிற ஒரு சில புதிய குடியிருப்பு இப்போ உருவாகிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடுகளாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த ஒரு ஆயிரம் ஆண்டு புராதனம் காக்கப்படும் ஏன்னா எங்கேயோ நம்ம புராதனத்தை அடி ஒரு சில இடத்துல தவறுறோம் ஒரு சில இடத்துல காக்குறோம் ஆனால் ஒரு ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த புராதன மிக்க ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு பயன்படக்கூடியது இன்றைக்கி எந்தவித தரம் இல்லாமல் ஒரு நிலைமையாக இருக்குது இங்கே நிற்கக்கூட ஒரு கூச்சமாக இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு பகுதியாக இருக்குது இதை மாறணும் அப்படின்னா மாநகராட்சியோட பங்கும் முக்கியமாக இருக்கணும் இந்த பொதுமக்களோட பங்கும் முக்கியமாக இருக்கணும் இதுக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளாக வைக்கிறோம் தண்ணீர் சுற்றுச்சூழல் அமைப்பை சேர்ந்த அதனுடைய அமைப்புடைய இணைச்சா சதீஷிங் இருக்காங்க என்ன தீர்வாக நீங்கள் மாநகராட்சிக்கு சொல்கிறீங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்கிறீங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு மாநகராட்சிக்கு நாங்கள் வந்து இந்த நியூஸ் சேனல் கடந்த ஏழு வருஷமாக வந்து செய்தி கொடுத்துட்டே இருக்கீங்க மீண்டும் மீண்டும் மக்கள் சார்பாகவும் மாநகராட்சிக்கு நாங்கள் என்ன சொ சொல்கிறோம் அப்படின்னா இந்த இதை உடனடியாக இறங்கி நீங்கள் வந்து போர்க்கால அடிப்படையில் நீங்கள் வந்து இதை நீக்கினால் மட்டும்தான் மீண்டும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கேரளாவில் இப்போ பெரிய தொற்று நோய் தாக்குதல் இருக்கு ரெண்டாண்டுக்கு முன்பு ஒரு பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க இப்போ ஒரு பதினேழு கோடி ரூபாயில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருது பத்தாதுங்கிறனால் பணிகள் நடைபெறுதா இல்லையா பணிகள் நடைபெறவே இல்லை நடைபெற்றா எவ்வளோ ஆதாயத்தாமல் இருக்குது முழுக்க முழுக்க கொசுவும் நோயும் இதில் போடாத விலங்குகள் கிடையாது செத்து போன எல்லா விலங்குகளும் இதில் பொறுங்க நீங்கள் நிற்க முடியல இது பழித்துறையா நம்ம நீரை தான் தெய்வமாக கொண்டாடிய தமிழ் சமூகம் ஆயிரம் ஆண்டு நீங்க வந்து ராஜராஜனை கொண்டாடுகிற சமூகம் ராஜராஜன் வெட்டி வைத்த இந்த 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 இப்படி தான் கொண்டாடுற லட்சரமா அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலையில இருக்கும் தொடர்ந்து பேசலாம் இந்த நேரத்தில் நம்முடைய இணைப்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு சிவராசு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு மாவட்ட ஆட்சியர் சிவராசு எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள் இந்த பிரச்சனையை கண்டிப்பா இந்த இடத்தில் நீங்கள் பல முறை ஆய்வு செய்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும் ஏன் இதை நிறுத்த முடியவில்லை இந்த கழிவுகள் கலப்பதை என்ன பிரச்சனை இருக்கு மாவட்ட ஆட்சியர் திரு சிவராசுவின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அவர் மீண்டும் நம்முடன் இணைவார் அதனூடாக திருச்சி தென்னூர் உயக்கொண்டான் கால்வாயில் மருத்துவமனை மாமிசக் கடைகளின் கலவுகள் கழிவுகள் கலப்பதால் சோழர்கால கட்டுமான பொறியியல் பாசனத்தின் பாசன பொறியியலுடைய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படக்கூடிய இந்த உயக்கொண்டான் கால்வாய் சீரழிந்து கொண்டிருக்கிறது திருச்சியின் மத்திய பகுதியில் ஓடி திருச்சிக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு கால்வாயாக இருந்த உயக்கொண்டான் கால்வாய் இன்னைக்கு அசுத்தங்களின் கூடாரமாக மாறியிருக்கிறது மாவட்ட ஆட்சியரின் இணைப்பு கிடைத்திருக்கிறது அவருடன் பேசலாம் ஐயா வணக்கம் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது ஏன் தடுக்க முடியல கழிவுகள் கலப்பதை இல்ல கழிவுநீர் கலப்பதாக புகார் வரப்பட்டது இப்போ நான் உயங்கொண்டன் ஏரியால தான் இருக்குங்க இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு கண்டிப்பா கழிவுநீர் கலக்கடை இறக்கணும் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் கன்சர்ன் லோக்கல் பாடிக்கு இது கொடுத்துட்டு கழிவுநீர் கலக்காம நம்ம பாதாள சாக்கடை சட்டம் நிறைவேற்றி வரோம் அதுல வந்து டைவர்ட் பண்ணிட்டு எந்த கழிவுநீர் கலக்காம வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ளும் இல்லை இப்போ பொதுமக்கள் நம்முடைய தொலைக்காட்சியில் பேசும்போதே சொல்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வருது ஒரு பதினேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க சுற்றி பூங்காக்கள் அமைக்கக்கூடிய பணிகள் இதெல்லாம் நடந்தாலும் அந்த பணம்ன்றது முறையாக செலவிடப்படலை அதனால தான் அந்த கழிவுகள்லாம் இன்னும் கலந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு புகாரை நிறைய வைக்கிறாங்க பணிகள் வந்து முழுமையாக முடிக்கப்படாமல் உள்ளதுங்க ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் பணி முடிவடைந்து எந்த கழிவு நீர் வந்து அந்த பகுதியில் கலக்காது என்பது நான் உறுதியாக கூறுகிறேன் என்ன சிக்கல் ஏன் தடுக்க அதை அந்த அதை கழிவுகள் கலப்பதை தடுக்க முடியாம இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன சிக்கல் இருக்கு இல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு இல்லைங்க நம்ம லோக்கல் பாடி கன்சர்ன் கார்பரேஷன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒர்க் பணி வந்து முடியாம இருக்குங்க பணி முடிஞ்சது அந்த கழிவு நீர் எதுவும் வந்து உயங்குநாள் சேனல் வராது பொதுமக்கள் மாமிச கழிவுகள் ஒருபுறம் கலக்குது மருத்துவமனையோட கழிவுகள் ஒருபுறம் கலக்குனாலும் அரசு அமைப்புகளுடைய பேருந்து அரசு போக்குவரத்து கழிவுகள் கூட இந்த வாய்க்காலில் தான் கலக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க அந்த மட்டத்துல கூட நம்மளால் அதை தடுத்து நிறுத்த முடியலையா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படுது நடவடிக்கை நன்றி நன்றி திரு சிவராசு உங்களுடைய இணைவுக்கும் உங்களுடைய உறுதிக்கும் நன்றி இந்த சூழலில் களத்தில் நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் இருக்கிறார் மகேஸ்வரன் திருச்சி மாவட்ட ஆட்சியருடைய இணைவை கேட்டிருப்பீங்க அவருடைய உறுதியை கேட்டிருப்பீங்க இன்னும் சிறிது நேரத்தில் அவர் களத்திற்கு தான் வந்துகிட்டு இருக்காரு இன்னும் சிறிது நேரத்தில் அதிகாரிகள் களத்திற்கு வருவார்கள் உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நேரலையில் மக்கள் முன்பாக கொடுத்திருக்கிறார் ஆனால் என்ன சிக்கல் இருக்கு இவ்வளவு காலமாக திருச்சியோட மத்திய பகுதியில் திருச்சிக்கு அழகு சேர்க்கக்கூடிய பாசன பொறியியலுடைய ஒரு உச்சமாக இருக்கக்கூடிய சோழர்கால கட்டுமானத்தில் கழிவுகள் இன்னும் கலந்துகிட்டு இருக்கு ஏன் அதை தடுத்து நிறுத்த முடியலை என்ன சிக்கல் சிபி மாவட்ட ஆட்சியுடைய இந்த உறுதி ஒரு நம்பிக்கை இந்த திருச்சி மாநகர மக்களுக்கு அளித்திருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது ஆறுகளே நீர்நிலைகளே இது மாதிரி கழிவுகளை கலக்கக்கூடாது மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் கண்காணிக்க வேண்டும் தடுப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கு அதையும் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை திருச்சியை பொறுத்தவரை மேலசிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் தகுந்த மாநகராட்சியினுடைய கழிவு நீர் ஏற்று மையங்கள் இருக்கு கழிவு நீர் ஏற்றி பஞ்சப்பூர் என்கிற இடத்திற்கு சுத்தீருப்புக்கு அனுப்ப வேண்டும் ஆனால் காவிரி கரையோரத்தில் மூன்று மதகுகளை அமைத்து கழிவு நீரை பகலிலும் இரவிலும் விட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பிரத்யேகமாக எடுத்து அனுப்பியிருக்கிறோம் மா மாவட்ட ஆட்சியருடைய உறுதிமொழி குறித்து இங்கே இருக்கிற இந்த பகுதியை சேர்ந்தவர்களையும் கேட்கலாம் அதற்கு முன்பாக நான் இந்த நேரலைக்கு நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியில் கூட உயகுண்டான் கரையில் நீங்கள் பார்க்கலாம் கழிவுகள் கொட்டப்பட்டு புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கிற காட்சியை பாருங்கள் நேரலைக்காக நாமும் இங்கே வந்திருக்கிற இந்த பகுதி மக்களும் கூட சில நிமிடங்கள் கூட இங்கே நிற்க முடியாத ஒரு சூழ் இருக்குது நாம் இந்த பகுதி மக்களிடையே இங்கே மாநகராட்சியில் வந்த மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரன் தொடர்ந்து நாம் இது குறித்த நிகழ்வுகளை பார்ப்போம் மாவட்ட ஆட்சியர் களத்திற்கு வந்து ஆய்வு செய்வார் நடவடிக்கை எடுப்பாருங்கிற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய நேரலை விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்